வணக்கம். நமது மீடியாவின் செய்திகளுக்காக நான் கஸ்தூஸ்ரீ. இந்திய ராணுவம் புதியவர்களுக்காக குறுகிய கால வேலை திட்டம் ஒன்றை மிக விரைவில் அறிவிக்கும் என தெரிய வருகிறது. சிவிலியர்களுக்கான இந்த திட்டத்தில் தகுதியுள்ளவர்களுக்கு இந்திய ராணுவத்தில் 3 ஆண்டுகள் பணிபுரிய வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிய வருகிறது. இது ராணுவ அதிகாரிகள் மற்றும் துருப்புக்கள் ஆகிய அனைத்து பிரிவுகளுக்கும் பொருந்தும். சிவிலியன்கள் ராணுவ வாழ்க்கை எப்படி உள்ளது என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அத்துடன் முழுமையாக ராணுவத்தில் தம்மை இணைத்துக் கொள்ள விரும்பாதவர்களின் திறமைகளையும் ராணுவத்தினர் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இந்த திட்டம் அறிவிக்கப்பட உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறுகிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு முக்கிய விஷயத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். சில நாடுகளில் இருப்பது போல அனைத்து குடிமக்களுக்கும் கட்டாய ராணுவ சேவை என்ற திட்டம் போல அல்ல இது என்று கூறுகிறார்கள். விரும்பியவர்கள் மட்டும் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். 3 ஆண்டுகளின் பின் அவர்கள் தாராளமாக ராணுவத்தில் இருந்து வெளியேறலாம். தற்போது செய்யப்பட்ட கணிப்புகளின்படி சிவிலியன் ஒருவர் 3 ஆண்டுகள் இந்திய ராணுவத்தில் அதிகாரி மட்டத்தில் பணிபுரிந்தார். அவருக்கு வழங்கப்பட உள்ள ஊதியம் மற்றும் இதர சலுகைகளை விட அதே அதிகாரி பதவிக்கு நிரந்தரமாக ஒருவரை தேர்ந்தெடுத்தார். 3 ஆண்டுகால பகுதியில் இந்திய ரூபாவில் 80 முதல் 85 லட்சம் வரை அதிகமாக செலவாகும். இது ஒரு அதிகாரிக்கு மேலதிகமாக செலவாகும் பணம். இந்திய ராணுவம் இந்த புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அவ்வளவு பணம் மீதமாகும் என கணிப்பிடப்பட்டுள்ளது.